இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே? ஃபார்மர் சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட்டர் கரண்ட் சவுத் ஆப்பிரிக்கன் டீமோட ஹெட் பவுலிங் கோச் சார்ல் லாங்வெல்ட்டோட பர்த்டே. ஆக்சுவலாக சார்ல் லாங்வெல்ட் தன்னோட நேஷனல் டீமுக்காக விளையாடுறதுக்கு முன்னாடி டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாண்டுருந்தாரு. அதே டைம் பீரியடில் அவர் வந்து ஒரு பிரிசன் கார்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதாவது நெல்சன் மண்டேலாவை எந்த பிரிசனில் அடைச்சி வச்சிருந்தாங்களோ அந்த பிரிசனுக்கு ஒரு கேட் கீப்பராகவும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட டொமஸ்டிக் கிரிக்கெட் பெர்ஃபார்மன்ஸு, பேஸ் பவுலிங்கோட ஸ்டைலு, அதுலேயே பார்த்திங்க அப்படின்னா பந்து ஸ்விங் பண்ணக்கூடிய அந்த ஸ்கில், இதெல்லாமே அவரோட இன்டர்நேஷனல் டீம் காலப்புக்கு காரணமாக இருந்துச்சு. தன்னோட டெபியூட் டெஸ்ட் மேட்ச்லேயே வந்து 5 விக்கெட் ஃபால்ஸ் எடுத்தாரு. 5 விக்கெட் ஃபால்ஸ் டெஸ்ட் மேட்ச் எடுக்கிறதுங்கிறது ஒரு அரிதான விஷயம் தான், பட் டெபியூட் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதை நம்ம லாங்வெல்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒன் டே மேட்ச்சில் ஹேட்ரிக் எடுத்த ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கன் போலர் யார் அப்படின்னா நம்ம சார்ல் லாங்வெல்ட் தான். 2005 வெஸ்ட் இண்டீஸ் எதிராக நடந்த ஒரு ஒன் டே மேட்ச்சில் ஹேட்ரிக் எடுத்து அசத்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் தேர்ட் சவுத் ஆப்பிரிக்கன் டு டேக் 5 விக்கெட் ஃபால்ஸ் இன் வேர்ல்டு கப், அது 2007 வருஷம் நடந்த வேர்ல்டு கப்பில் அவர் பண்ணார். அந்த 2007 வேர்ல்டு கப்பில் அதுதான் ஃபர்ஸ்ட் 5 விக்கெட் ஃபாலும் கூட. இன்டர்நேஷனல்